அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்றால் தனக்குத்தானே ஜெபித்துக் கொள்ளுகிறவன் அல்ல, பிறருக்காக ஜெபிக்கிறவனை தான் ஜெபிக்கும் கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் என்ன செய்யணும்னா, ரெண்டு விதமான ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று, வந்து நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை கருத்திற்கொண்டு அவர்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்தித்தாள் படிக்க சொல்லிக் கொடுக்கணும். அதுல வந்து என்னென்ன செய்தி வருகிறது என்பதை நீங்கள் அவர்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அவர்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொள்கிறார், ஏன் இவர் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பிள்ளைகளுக்கு லேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நாட்டை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நாட்டுக்காக நாம ஜெபிக்காம வேற யார் ஜெபிக்க போறா? நம்ம நாட்டினுடைய காரியத்தில் அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, கொள்ளை நோய் வந்துருச்சு, இது என்னங்க நாடு அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. உலக அளவில் நீங்கள் எங்கு வேணாலும் போய் பாருங்க, தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு கொடுத்து பேசுகிறவர்கள் இந்தியர்களாய் மாத்திரம்தான் இருப்பாங்க, வேற யாருமே தன்னுடைய நாட்டை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? நீ சொல்லுங்க, கோயம்புத்தூர் எவ்வளவு அழகா இருக்கு, என்னங்க பெரிய கோயம்புத்தூர், அது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை, குண்டு வெடிச்சிருமோன்னு பயம், எங்களுக்கு எங்க பார்த்தாலும் அப்படின்னு தன்னுடைய ஊரை பத்தி, தன் நாட்டை பத்தி, தங்களுடைய சொந்த நாட்டை பற்றி தாங்களே குறை சொல்லுகிற பிரஜைகளை நீங்கள் இந்திய தேசத்துலதான் பார்க்கணும். உங்க மனசுல ஒண்ணு தோணணும், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம், அது நமக்கே உரியதாம் என்பது அறிவோம். அல்லேலூயா! இது நம்ம நாடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த நாடு, நாம வாழ்ந்திருக்கும்படிக்கு நமக்கு கொடுத்த நாடு. இந்த நாடு வந்து தேவன் நமக்கு கொடுத்தார். இது சுபிட்சமா இல்லைன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நாம் இருக்கும் நாடு நமது, நம்முடைய நாடு. இந்த நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நாம ஜெபித்து அதற்காக நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய நாட்டினுடைய பல்வேறு விதமான காரியங்கள், நம்முடைய முன்னோர்கள் காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சு நம்முடைய தேசத்திற்காக கவலைப்படுகிறவர்களாக, அக்கறைப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தினமும் காலையில வந்து ஒரு செய்தி பாருங்க, உங்க பிள்ளைகளிடத்துல அதை வந்து பழக்கப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, செய்தித்தாள் எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம நம்மை சுற்றிலும் நம்முடைய தேசத்தில் என்னென்ன விதமான பயங்கரங்கள் வருகிறதுன்னு பாருங்க. கொள்ளை நோய் அபாயம் தலைவிரி இப்பதான் லேசா தலை காட்டுதுன்னு சொன்னா உடனே அதற்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அவைகளெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு நோட்ல வந்து எழுதி கொள்ளுங்கள், அல்லது மனதில இருத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு கூட முடியலையா? ஒரு செய்தித்தாள்ல உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி ஒரு செய்தி நீங்க படிச்சா அப்படியே அந்த செய்தியின் மேல கை வச்சு ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணி விட்டுருங்களேன். கஷ்டமா அது? ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே அந்த கொள்ளை நோய் வருதான், பன்றி காய்ச்சல் வருதான், இந்த பன்றி வரவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு. பல பேர் பன்றி காய்ச்சல் பண்ணிக்கு வர காய்ச்சல் நினைச்சிட்டு இருக்கிறான். அது பன்றிக்கு வந்து பன்றியிலிருந்து மனிதர்களுக்குள்ளே பாய்ந்து விட்ட ஒரு காய்ச்சல். அதனாலதான் கவலைப்படுறோம். பன்றிக்கு காய்ச்சல் வந்தா யாரு கவலைப்பட போறா? அதுக்காக பத்திரிகையில போட்டுக்கிட்டு இருக்கிறான். பன்றி காய்ச்சல் வந்த உடனே பாருங்களேன், மனிதனே பன்றி மாதிரி ஆயிடுறான், மூக்குல எல்லாம் கவசம் போட்டுக்கிட்டு உரு உருன்னு. இந்த காய்ச்சல் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் நம்ம அதிகமா. அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, அப்ப நம்ம சுற்றி என்ன நடக்குன்னு பாக்கணும். ரெண்டாவது, நம்முடைய ஜெபம், நம்முடைய செய்தித்தாள்களில் நீங்கள் பார்க்கிறது, செய்தித்தாளுக்கும் பைபிளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? செய்தித்தாள் நடப்பதை சொல்லுகிறது, பைபிள் நடக்க போகிறதை சொல்லுகிறது. அல்லேலூயா! செய்திகளை முந்தி தருவது எது தெரியுமா? வேத புஸ்தகம். பைபிள்ல போட்டிருக்கிறதுதான் கண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு செய்தித்தாள்ல வரப்போகிறது. பைபிள்ல வந்து ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால போட்டிருந்தது. எங்கும் அநேக இடங்களில் நிலநடுக்கங்கள் தோன்றும், இன்னைக்கு செய்தித்தாள வர ஆரம்பிச்சிருக்குது. கடல்களில் அலைகள் முழக்கமாயிருக்கும், லூக்கா 21வது அதிகாரத்துல கடல்களில் அலைகள் முழக்கமாயிருக்கும் என்று கர்த்தர் போட்டிருக்கிறாரு. அதான் இப்ப சுனாமியாக வெளிப்படுகிறது. கொள்ளை நோய்களும் பல இடங்களில் பஞ்சங்களும் தோன்றும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் என்னென்ன போட்டிருக்கோதோ அதுதான் நடக்குது. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நடக்க போகிற செய்திகளை அச்சடித்து தந்த முதல் செய்தித்தாள் நம்முடைய வேத புஸ்தகம் தான். அல்லேலூயா! போட்டுப்பாங்க, செய்திகளை முந்தி தருவது. யாரும் முந்தி தரல, இயேசுதான் முந்தி தந்திருக்கிறார். அதைத்தான் இப்போ இவங்க விட்டு விட்டா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ நடக்க நடக்க இவங்க போடுறாங்க. அப்ப நடக்கிற காரியங்களுக்கு ஜெபிக்கிற நீங்கள் இனி நடக்க போகிற காரியங்களை முன்பாகவே தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். அது பேர் வந்து பிரிவென்டிங் பிரேயர். முதல்ல பிரிவென்ஷன், வந்த பிறகு பாதுகாப்பதை விட வருவதற்கு முன்பாகவே இதை தடுத்து நிறுத்திக் கொள்வது நல்லது. அப்ப நம்ம பார்க்கணும், ஓ இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்னெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பைபிளை தேடி படிக்கணும், வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கணும், தானியல் புஸ்தகத்தை படிக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டு வாக்கு தத்தத்துக்கீழேயே கோடு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலருடைய பைபிளை நீங்க எடுத்து பாருங்க, வாக்கு தத்தத்துக்கீழே கோடு போட்டு வச்சிருப்பாங்க. வாக்கு தத்தத்து கீழே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, எந்த ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும்
இந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலேயோ கீழேயோ நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பெற செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று ஒரு காரியம் போட்டிருப்பாங்க. நீ இதை செய்தால் நான் இதை தருவேன், அப்படித்தான் இருக்கும். எந்த வாக்குத்தத்தத்துக்குமே நிபந்தனை இல்லாம இருக்காது. அதுக்கு முன்னால ஒரு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த வாக்குத்தத்தம் என்பது தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம். அப்ப நீ இதை செய்தால் நான் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல இருக்கும் அல்லது கீழே இருக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எதுல கோடு போடணும் தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்குள்ளதான் கோடு போடணும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தேவன் செய்ய வேண்டிய காரியத்துக்குள்ள கோடு போடுறீங்க. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தத்தை வீட்டுல வாங்கி ஒட்டி வச்சிருந்தாலும், பைபிள் மேல ஒட்டி வச்சிருந்தாலும், மனப்பாடம் அடிச்சு படிச்சாலும், வீட்டுல ஃப்ரேம் போட்டு பார்த்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நடப்பதே இல்லை. நீங்க கோடு போட வேண்டிய இடம் எதுன்னு பாக்கணும். நான் செய்ய வேண்டிய இடம் எதுன்னு பார்த்து அதுக்கு கீழே கோடு போடணும். நான் நீங்கள் தேவனுக்கு மறந்துருமாக்கணும்னு அதுல கீழே கோடு போடுறீங்க. ஆண்டவரே பாரும் பாரும் சொல்லிருக்கீங்களே சொல்லிருக்கீங்களே சொல்லிருக்கீங்களே. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ செய்ய வேண்டியது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருன்னு சொல்லுவார். மேல பாடுறா ரெண்டு வசனத்துக்கு முன்னால, கீழே பாரு ரெண்டு வசனத்துக்கு முன்னால. ஏன் ஆண்டவரே நாங்க எங்க வீட்டுல எல்லா குடும்பத்துல எல்லாம் அற்பாயசிலே சாகுறாங்களே, சீக்கிரம் 40 வயசுல சாகுறாங்களே. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீடித்த காலம் நிலைத்திருக்கும்படி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அப்ப நீ கனம் பண்ணினா உனக்கு நீடித்த ஆயுள் கிடைக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற காரியம். இன்னைக்கு ஏன் பல இடங்களில் வந்து துர்மரணங்கள் உண்டாகின்றன, வாலிப வயதுல மரணங்கள் உண்டாகின்றன, பாதி வழி மரணங்கள் உண்டாகின்றன. கடைசி காலத்தில் ஜனங்கள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க. அப்படி இருந்தா சடுதி மரணங்கள் வருவதை தவிர்க்கவே முடியாது நீங்கள். அதான் கர்த்தருடைய பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம எதை மையப்படுத்தணும், எதை எடுத்துக்கொள்ளணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய ஜெபத்துல கர்த்தர் நமக்கு பல காரியங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்துல. அது எதெல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள் என்பதை பார்த்து, அது எப்படிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, வரும் காரியங்களுக்காக நாம் முதலாவதாகவே ஜெபிப்பது வரும் காரியங்களுக்கு. அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பைபிள்ல சிலருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் கதை தெரியும், தாவீது கதை தெரியும், சாமுவேல் தாத்தா கதை தெரியும், நோவா தாத்தா கதை தெரியும். உன் கதை தெரியுமா உனக்கு? உன் கதை பைபிள்ல போட்டிருக்குது. ஹல்லேலூயா. உண்மையிலேயே உங்க கதை பைபிள் இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க, உங்க கதை பைபிள் இருக்கும். நீங்க யாரு, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும், பைபிள் இருக்கும். பைபிள் பேசும் மனிதனோட, அதை பார்க்கணும். அதை விட்டு நோவா தாத்தா கதையும் இது மாத்திரம் பார்த்துட்டு கூடாது. அதை தாண்டி அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அவருடைய வாழ்க்கையில நமக்கு சரித்திரங்கள், சாட்சிகள், தேவன் செய்த காரியங்கள், அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க கூடாது. வெளியே வரணும். வெறும் வாக்குத்தத்தை மாத்திரம் எடுத்துட்டு படிச்சுட்டே இருக்கக்கூடாது. வெளியே வரணும். அடுத்த கட்டத்துக்குள்ள வளர்ச்சி உள்ள போகணும். கர்த்தர் இனி இந்த உலகத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அடுத்து இந்த உலகம் என்ன நடக்கும், நான் என்ன செய்யணும், நான் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், அந்த காலத்தில் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், காலத்துக்கு தக்கபடி வாழ்க்கை முறை மாறணும். எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி நம்மால் வாழ முடியாது. நீங்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். காலம் கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்ன ஒரு பிக்சர் தந்திருக்கிறார், இந்த காலத்துல நான் எப்படி என்னை காத்துக்கொள்ள முடியும், எப்படி வாழணும், எல்லாம் பைபிள்ல போட்டிருக்குது. அதை படிச்சு வரும் காரியங்களை தெரிந்து கொண்டு, வரும் காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். வரப்போறதுக்கு முன்னால வரப்போகிற ஆபத்துகளை நம்ம நல்ல நுணுக்கமா வாசித்து அவைகளை குறிப்பெடுத்து கொண்டு, இது எப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தியானம் பண்ணி நீங்க காத்திருந்தா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதற்காக ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம என்னென்ன காரியத்திற்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்? ஒண்ணு, நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கணும். நடக்க போகிற காரியங்களுக்காக ஜெபிக்கணும். நடக்கிற காரியங்களை செய்தித்தாள்கள் சொல்லுகின்றன, நடக்க போகிற காரியத்தை வேத புஸ்தகம் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. வேற யாருமே சொல்ல முடியாது. அதனால அதை நம்ம தெரிந்து கொண்டு, இதெல்லாம் குறிப்பு வைத்துக் கொண்டு, ஜெப நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, சபையில ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, உங்கள் பிள்ளைகளை அழைத்தோடு ஜெபம் பண்ணி காரியங்களை செய்யணும். கடைசி காலத்தில் மனிதர்களை பாதுகாக்க ஜெபம்தான் தேவை. வருகிற ஆபத்துகளுக்கு தப்புறது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரமானா நிக்கணும். அதுக்கு என்ன அவசியம்னா ஜெபம் அவசியம். கடைசி காலத்தில் வாலிபர்களுக்கு ஜெபம் ரொம்ப 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 அவசியம். வாலிபர்களுக்கு ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகை வருவது எவ்வளவு அவசியமோ, கர்த்தருடைய வருகையை பற்றி வேதம் எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறதோ, அதே போல சாத்தானுடைய வருகையை பற்றியும் வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று பெயர். ஆன்டி கிரைஸ்ட் என்பதை தான் சொல்லணும்.
அதை அப்படி தமிழ்படுத்தி இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கிறிஸ்துவுக்கு எதிரானவன் சாத்தான். இந்த சாத்தான் இயேசு வருவதற்கு முன்பாக இந்த பூமியிலே வரணுமா? வேத புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. அதை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய நம்ம வந்து விளக்கமா சொல்லலாம். ஆனா இப்பொழுது நம்முடைய செய்திக்கு அது அல்ல பிரதானமான காரியம். நல்லா அதை வந்து மேற்போக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுடைய வருகை பூமியிலே வந்த பிறகு அவர் சாத்தானை பிடித்து பாதாளத்திலே கட்டி 1000 வருடம் தன்னுடைய அரசாட்சியை பூமியிலே நிலைநிறுத்துவார். அவர் வர்றதுக்கு முன்னால 7 முழு வருடங்கள் சாத்தானுடைய ஆட்சி நடக்கும் பூமியில. சாத்தானுடைய ஆட்சி நடக்குமா? சாத்தானுடைய ஆட்சி நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. பேய்கள் ஆட்சி செய்தால் அது பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் சொல்லி தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. இந்த பேய் ஆட்சி பண்ணா சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி மாறுமா? வந்து செத்து போன பிரேதத்தை சாப்பிடு, அதை செய்யு வந்துருமா? அதான் தமிழ் பழமொழி. பேய் ஆட்சி பண்ணுவோம், பிசாசு நேரடியா டைரக்டா மனிதகுல சத்துரு, மனிதகுல விரோதி என்று சொன்ன சாத்தானுடைய கையில முழு உலக அரசாங்கமும் உள்ளே வந்து விடுமா? முழு உலக அரசாங்கத்தை சாத்தான் அவன் அதன் மேலே ஆளுமை செய்கிறவனாக இருப்பான். இருந்து 7 முழு வருடங்கள் உலகம் முழுசும் ஆட்சி பண்ணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாருங்களேன், ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு தனி அரசாங்கம், இலங்கைக்கு ஒரு தனி அரசாங்கம், இன்னும் கூட ஜப்பானுக்கு ஒரு தனி அரசாங்கம், அமெரிக்காவுக்கு ஒரு தனி அரசாங்கம், சைனாக்கு ஒரு தனி அரசாங்கம் என்று இருக்கிறது. ஆனா சாத்தான் வருவதற்கு முன்னால எல்லாத்தையும் அப்படி ஒருங்கிணைத்துக் கொண்டே வருவான். இப்போ நடக்கிற காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டே வருகிறார்கள். வியாபாரத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இன்னும் இன்டர்நெட் என்ற ஒரு கருவி மூலமாக உலகத்தின் பல இடங்களில் அந்த வலைத்தளங்கள் மூலமாக ஜனங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படிலாம் வந்து கடைசியில என்ன செய்வாங்கன்னா, உலகம் முழுசை ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து ஒரே மாதிரி ஆட்சி முறையை கொண்டு வந்து அதன் மேல் அதிகாரியாக அந்தி கிறிஸ்து என்ற சாத்தான் வந்து அமர்ந்து விடுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப சாத்தான் மேலே ஆட்சி பண்ணும் பொழுது, ஆட்சி பண்ணா அவன் அங்கிருந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்றான். இதை செய்யணும், முத்திரை தரிக்காத மனிதர்களை வெட்டி கொலை செய்து விட வேண்டும், அவர் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு கொலை செய்து விட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான். ஒரு ஆட்சி அமைவது என்றால் ஒரு ஆட்சியாளன் மாத்திர அல்ல, அந்த ஆட்சியாளனுடைய ஆணையை கடைபிடித்து கொண்டு போவதற்கு அவனுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படித்தானே? ஒரு ஆட்சியாளர் வந்து ஒரு பிரதமர் இருக்கிறாருன்னா அவர் ஒரு ஆளால ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு கீழே அமைச்சர் கேபினட் இருக்கும், அதற்கு கீழே எம்பிக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அதற்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க, விஏஓ வரைக்கும் இருப்பாங்க, அவ்வளவு பேர் இருப்பாங்க. இவர்கள் தான் அந்த ஆட்சியை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல ஒரு சட்டத்தை போட்ட உடனே அந்த சட்டத்தை எம்பிக்கள் ஃபாலோ பண்ணி, எம்எல்ஏக்கள் ஃபாலோ பண்ணி, அமைச்சர்கள் ஃபாலோ பண்ணி, கீழே வரைக்கும் வந்து விஏஓக்கள் வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு சொல்லப்படும். இப்ப சாதாரணமான காரியங்களை அமைச்சர்கள், ஆளுமை செய்கிறவர்கள் கொண்டு வந்து சொன்னா அதை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா சாத்தான் ஆட்சி பண்ண வரும்பொழுது அவன் கொடுக்கிற கட்டளைகள் எப்படி இருக்குமா? மனிதாபிமானமற்ற கட்டளைகளாக இருக்கும். ஏன்னா சாத்தான் மனித குல விரோதி. சாத்தானுடைய ஆட்சி காலத்தை கர்த்தருடைய வேதம் உபத்திரவ காலம் என்றும் மகா உபத்திரவ காலம் என்றும் அது பிரிக்கிறது. யாருக்கு உபத்திரவ காலம்? மனிதர்கள் எல்லாருக்குமே உபத்திரவ காலம் தான் அது. 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். அப்போ அந்தி கிறிஸ்துவாகிய பிசாசு மேல இருந்து ஒரு சட்டத்தை போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே 6 மாசத்துக்குள்ள அவர்கள் விற்பதற்கும் கொள்வதற்கும் உண்டான அடையாளமாகிய அந்த முத்திரையை தன்னுடைய நெற்றியிலாவது, தன்னுடைய வலது கை மணிக்கட்டிலாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய கைகளில் பெற்றுக்கொள்ளும் சொன்னா இந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த குழந்தைக்கு அடுத்து போலியோ மருந்து கொடுக்கறதோ, அதில் இந்த குழந்தைக்கு வந்து அடுத்த காரியத்தை செய்யறதோ இதெல்லாம் செய்வாங்க. ஆனா சில விசுவாச குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வேதத்துல சொல்லுது, சாத்தானுடைய முத்திரையை தன்னுடைய வலது கை மணிக்கட்டிலோ நெற்றியிலோ ஒருவன் தரித்துக் கொண்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அதனால என் பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த முத்திரையை வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்ப சாத்தான் மேல இருந்து அந்தி கிறிஸ்து சொல்றான், ஒரு 6 மாச குழந்தை, 6 மாசம் வரைக்கும் பாரு, ஒரு குழந்தைக்கு முத்திரை வாங்கவில்லை ஆனால்